வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். கன்சிகூட்டிவ் சீரியஸ் வின்ஸ் அட் ஹோம், 18 சீரியஸ் வின். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பத்தி நான் பேச விரும்புற ரெண்டு ஹாஃப் செஞ்சுரி. ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காரு, அவ்வளவு ஈஸியா இடத்த விட மாட்டாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின், முத்தையா முரளிதரன் பாத்தீங்கன்னா அவர் தான் மேக்சிமம் மேன் ஆஃப் தி சீரிஸ் விளையாடுறாரு. அவர் அடுத்து லெவல் பண்ணிருக்காரு. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரீதம் நம்ம கேஸ்ட் இருக்காரு. வணக்கம் பிரீதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். ஒரே சிரிப்பு தான் உங்களுக்கு. இந்தியா மற்றும் ஒரு சீரீஸ் விக்டரி, அசால்ட்டா கலக்குறாங்க பிரீதம். டீம் இந்தியா இந்தியால விளையாடுறாங்க. டெஸ்ட் மேட்ச்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குறேன். கன்சிகூட்டிவ் சீரீஸ் வின்ஸ் அட் ஹோம், 18 சீரீஸ் வின். கன்சிகூட்டிவா இந்தியால ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கன்சிகூட்டிவா பண்ணது ஆஸ்திரேலியா தான். 10 சீரீஸ் வின் ரெண்டு வாட்டி பண்ணிருக்காங்க டிஃபரெண்ட் டைத்துல. பட் 18 டெஸ்ட் சீரீஸ் வின் இந்த பங்களாதேஷோட, பா என்ன ஒரு விக்டரி இல்ல. 18 டெஸ்ட் சீரீஸ் வின் தொடர்ந்து, அது ஒரு ஜோக் கிடையாது. அண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க இது பங்களாதேஷ் தானே, ரொம்ப உங்களுக்கு ரெண்டு நாள் தாங்க டைம் இருந்தது. ஃபர்ஸ்ட் டே 35 ஓவர் தான் போட்டாங்க. ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பிளே இல்ல, மழை இல்லைனா கூட பிளே இல்ல. அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ரெண்டே நாள் தான் இருந்தது, 190 ஓவர் மேக்சிமம். அதுல ஒரு ரிசல்ட் எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து இந்தியன் டீம் வீட்டுல ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு வி டேக் இட் ஃபார் கிராண்டட். பட் ரெண்டு நாள்ல ஜெயிக்கிறதுலாம் பெரிய பெரிய விஷயம். பிச்சுல அவ்வளவு ஒண்ணும் இருக்கல பத்ரி. சவுத் ஆப்பிரிக்கால இதே மாதிரி ஏர்லியர் இந்த இயர் ஒரு சீரீஸ் ஒரு செஞ்சுரியில் ஒரு டெஸ்ட் இருந்தது, ஒன்றரை நாள்ல முடிஞ்சிருந்த மேட்ச். ஆனா அந்த பிச்சு பயங்கர ஸ்பைசி பிச்சு, இது மாதிரி கிடையாது. இதுல ஒண்ணும் இருக்குல்ல. அதுல நீங்க வந்து இவ்வளவு விக்கெட் எடுத்து ரன் அடிச்சு பெரிய பெரிய சாதனைகள். நிச்சயமா லேசா சரியா சொன்னீங்க. ஒரு 5 நாள் டெஸ்ட் மேட்ச் எடுத்து இந்தியா பங்களாதேஷ் ஜனா பங்களாதேஷ் தானே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். 3 நாளுக்குள்ள இந்த பங்களாதேஷ முடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு கஷ்டமான நிலையில இருந்து, ஒரு கஷ்டமான நிலையில இருந்து முடிச்சிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ரோஹித் சர்மா பிரீதம். ஏன்னா அவரும் அந்த ஒரு ஊக்கத்துவம் கொடுத்துருக்காரு, ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு பசங்களுக்கு. வாங்க நம்ம பாசிட்டிவா விளாடலாம், பாயிண்ட்ஸ் எடுக்க பார்க்கலாம். அந்த டீம் இந்தியா ரோஹித் அவர் பிளேயர்ஸ் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, பிளேயர்ஸ் அவங்க மேலேயே வச்சிருக்கிற தன்னம்பிக்கை, இதெல்லாமே தெரிய வருது இந்த டீம் இந்தியாவுக்கு. அண்ட் டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய பாசிட்டிவ் இல்லையா? ஏன்னா டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ் இல்லைன்னா ப்ராப்ளி எப்படி நம்ம டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணிட்டோம், ட்ராக் விளாடலாம் அப்படின்னு போயிருப்பாங்க. இப்ப டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ் கிரிக்கெட் இந்தியா விளையாடுனாங்க 100%. இந்த டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ் இல்லைன்னா எல்லாரும் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க, ஸ்டாட் பேட் பண்ணிருப்பாங்க. டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை. நான் ஆஸ்திரேலியா டஃப் சீரீஸ் இருக்கு. அண்ட் நீங்க சொன்னது கரெக்ட், இது ஸ்டார்ட்ஸ் வித் கேப்டன். வந்து சொல்றாரு இன்னைக்கு, நம்ம அவங்களை அவுட் ஆன எவ்வளவு ஓவர் கிடைச்சதோ நம்ம 8 ரன்ஸ் 10 ரன்ஸ் அந்த ஓவர் போறோம். நம்ம 300 ரன் அடிச்சா 30 ஓவர்ல கிரேட், நம்ம 150 ரன் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் அவங்களை அவுட் ஆக்குங்க, நம்ம சேஸ் பண்ணலாம். அந்த ஒரு தன்னம்பிக்கை ரோஹித் சர்மா டீம் மேல வச்சிருக்காரு. அண்ட் டீமும் ஃபாலோ பண்ணாங்க பத்ரி. ஃபர்ஸ்ட் பால் ரோஹித் சர்மா, ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் ரோஹித் சர்மா அண்டர் 2 6. அண்ட் எல்லாரும் ஒரு 100 120 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாங்க. இதுல என்ன ஒரு பாசிட்டிவ்னா கேஎல் ராவல் அவ்வளவு ஃப்ளூவெண்டா இருந்தார். நம்ம இந்த ஷோல சொன்னோம் கேஎல் ராவல் நம்பர் 5 ஆடணும், இந்தியால ஆடணும், அவரெல்லாம் டிராப் பண்ண முடியாதுன்னு. நல்ல கான்பிடன்ஸ் பூஸ்டர். பேட்டிங்ல எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணாங்க. போலர்ஸ் ஃபென்டாஸ்டிக்கா இருந்தாங்க. அது வார்த்தைகள் இல்ல இந்த ஒரு வின்ன டிஸ்கிரைப் பண்ண. ஏன்னா இது டைமோட நீங்க சண்டை போட்டுருந்தீங்க, எப்படியாவது நம்ம இந்த டைம்ல ஜெயிச்சாங்கன்னு அதை பண்ணிட்டாங்க. அண்ட் கான்பூர் கிரவுண்ட்ஸ்மேன் அண்ட் அபிஷியல்ஸ காப்பாத்தி விட்டுருக்காங்க டீம் இந்தியா. பிகாஸ் இல்லாட்டி எல்லாருக்கும் வச்சு செஞ்சிருப்பாங்க அந்த கிரவுண்ட். சூப்பர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், சரியான விக்டரி. ரோஹித் சர்மா அப்படின்னு பேசும்போது ரோஹித் சர்மாவோட ஓபனிங் பார்ட்னர் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பத்தி நான் பேச விரும்புறேன். ரெண்டு ஹாஃப் செஞ்சுரி, அது செம்ம ரேட்ல அடிச்சாரு. செம்மையா ஃபீல்டிங்கும் பண்ணாரு, எக்கச்சக்க ஷார்ப் கேச்சஸ் பிடிச்சாரு. இந்த யங்ஸ்டர் எனக்கு ஒரு மாதிரி அப்ரோச் பிடிச்சிருக்கு பிரீதம். கூட ரோஹித் சர்மா ஒரு சீனியர் பிளேயர் கேப்டன் விளையாடுறாரு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ். பட் இவருக்கு டேலண்ட் இருக்கு, இவர் ரொம்ப நாள் இந்திய கிரிக்கெட்ல விளையாடுவாரு அப்படிங்கறத ஒரு விஷயத்த நான் இப்பவே பாக்குறேன். அண்ட் ரோஹித் சர்மா யஷஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இது ஆசை இல்ல, பசி, ரன் அடிக்கிற பசி. ஒரு யங் விராட் கோலி எப்படி ஒரு பசி இருக்குமோ, என்ன மேட்ச் போனாலும் அடிக்கணும்ன்ற பசி ஜெய்ஸ்வால் கிட்ட இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காரு, அவ்வளவு ஈஸியா இடத்த விட மாட்டாரு. அண்ட் ஃபண்டாஸ்டிக் இந்த 4 இன்னிங்ல 350 அடிச்சிருக்காரு. பட் நீங்க பாத்தீங்கன்னா 3 கான்ட்ராஸ்டிங் 50. சென்னையில ஆடினது ரொம்ப ரொம்ப டஃப் கண்டிஷன்ஸ்ல ஆடினாரு, ஒரு 57 அடிச்சாரு. அது எனக்கு தெரிஞ்சது ஒரு 100 ஈக்குவலன்ட். ஏன்னா அவர் அந்த 57 அடிச்சிருக்கலன்னா அஸ்வின் அண்ட் ஜடேஜா லஞ்சுக்கு முன்னாடியே பேட்டிங் வந்திருப்பாங்க. ரெண்டாவது டெஸ்ட்ல வந்து ரோஹித் சர்மா சொல்றாரு, எனக்கு 35 ஓவர்ல 300 ரன் தேவை தம்பி அடி அப்படின்னு வச்சு குழந்தாரு. 72 50 செகண்ட் இன்னிங்ஸ் மேல 98 ரன் தானே சேஸ் போ அடி, சூப்பரா அடாப்ட் பண்றாரு. என் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாரு. அண்ட் ஃபேண்டாஸ்டிக் கேச்சர் ஸ்லிப்ஸ்ல, அது ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ், பெரிய அட்வான்டேஜ். வயசு சிறுசா இருந்தாலும் ஐ திங்க் அனுபவம் இருக்கிற மாதிரி, மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது அவரோட பேட்டிங்ல. அது ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ்.
ஒரு யங்ஸ்டரை பத்தி பேசும்போது அடுத்து ஒரு ஜாம்பவான் பிளேயரை பத்தி பேசி ஆனுங்க. 11th மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு யாரு? ரவிச்சந்திரன் அஸ்வின். என்னங்க அவரு போட்டு மேன் ஆஃப் த சீரீஸ் வீட்டுல வைக்கிறது இடம் இருக்காது போல இருக்கே, இதுக்குன்னே ஒரு பெரிய ஷெல்ஃப் பண்ண போல இருக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின். அவ்வளவு மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. முத்தையா முரளிதரன் பாத்தீங்கன்னா அவரு தான் மேக்சிமம் மேன் ஆஃப் த சீரீஸ் விளையாடுறாரு, அவரு அடுத்து லெவல் பண்ணிருக்காரு. முத்தையா முரளிதரன் 60 சீரீஸ் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு 11 மேன் ஆஃப் த சீரீஸ் விளையாடுறதுக்கு வெறும் 39 சீரீஸ்ல அஸ்வின் இதை அச்சீவ் பண்ணிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம். அப்கோர்ஸ் பெட்டர் பேட்ஸ்மேன் கலக்கிருக்காருங்க அஸ்வின் இந்த சீரீஸ்ல. அஸ்வினை பத்தி நம்ம எவ்வளவு பேசுறது எவ்வளவு பேசினாலும் போறாது. அண்ட் இன்ஃபேக்ட் போன வருஷம் வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு சீரீஸ்ல ஒரு மேட்ச் ரெயின் அவுட், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அஸ்வின் 55 WICC வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு மேன் ஆஃப் த சீரீஸ் கொடுக்கல, கொடுத்திருந்தா அஸ்வின் தான் கொடுத்துருக்கணும். 12 வந்திருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு இன்னும் மேன் ஆஃப் த சீரீஸ் கொடுக்கல. ஆனா ஃபேண்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட். அவர் என்னங்க அந்த 2 பிளே இல்லைங்களா? இப்ப IPL ரிட்டென்ஷன் ரோன்ஸ் ஹிந்தியில ஒரு வீடியோ போடுறாரு, தமிழ்ல ஒரு வீடியோ போடுறாரு, அடுத்த நாள் வந்து எண்ட் ஆஃப் த டே ஸ்பெல் 8 தொடர்ந்து போட்டு 2 ஒரு கேட்ச் டிராப் ஆச்சு, 2 எடுத்தாரு, நெக்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கொடுக்குறாரு. அவர் என்னங்க இது ஒரு லெவல் ஒரு பக்கம் சந்திரனை பத்தி பேசணும்னா மறுபக்கம் இந்திரனை பத்தி பேசிய ஆகணும். ரவீந்திர ஜடேஜா அவரும் கிடைக்கிறாரு, அவரும் ஒரு மைல்கல் எட்டிருக்காரு. 300 டெஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காரு, இதுவும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் பங்களாதேஷோட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜடேஜாவோட ஸ்பெல் தான் ஒரு முதுகெலும்பு உடைக்கிற ஸ்பெல்லா இருந்தது பங்களாதேஷ் சம்மர் ஸ்பெல். ஒரு 3 டப்பு டப்பு டப்புன்னு எடுத்தாரு. ஆக்யூரசிக்கு பேர் போனவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், லைன் அண்ட் லென்த் ஒரு காயினை வச்சா அந்த காயினே போடுற அளவுக்கு போடுறாரு. நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், லைன் அண்ட் லென்த் எல்லாமே சூப்பர். ஜடேஜா அண்ட் அஸ்வின் இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்க போறாங்க இந்த இந்தியாவோட டெஸ்ட் சீசன்ல, குறிப்பா அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல ப்ரூவ் பண்ணாங்க ஒன்ஸ் அகெயின் இவங்க ரெண்டு பேரும். அண்ட் சம்டைம்ஸ் நான் நினைக்கிறேன் பத்ரி, நம்ம ஜடேஜாக்கு அவருக்கு கிடைக்கிற பாராட்டு கொஞ்சம் கம்மின்னு எனக்கு தோணுது. ஏன்னா 74th டெஸ்ட்ல பண்றாரு, ஏன் போதும் 72nd டெஸ்ட்ல 300 பண்றாரு, ஜடேஜா 74th பண்றாரு. 5 கிரிக்கெட்டர் தாங்க இருக்காங்க உலகத்திலேயே அவங்க பேட்டிங் ஆவரேஜுக்கும் போலிங் ஆவரேஜுக்கும் 10 மேல டிஃபரன்ஸ். ஜடேஜாவோட போலிங் ஆவரேஜ் வந்து 22, பேட்டிங் ஆவரேஜ் 36, 14 டிஃபரன்ஸ் இருக்கு. 5 கிரிக்கெட்டர் தான் இருக்காங்க, ஜடேஜா, இம்ரான் கான், ஜாக் காலிஸ், இயன் போதம் அண்ட் கேரி சோபர்ஸ் நினைக்கிறேன். 5 கிரிக்கெட்டர் தான், அதுல ஜடேஜா ஒருத்தர்னா பெரிய பெரிய கம்பெனிங்க. அது கேரி சோபர்ஸ் மணிக்கும் இம்ரான் விஷயம் நீங்க சொல்றது. ஆக்சுவலி இதை கொஞ்சம் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, போலிங் போடும்போது ரன்னே கொடுக்க மாட்டாங்க, பேட்டிங் போடும்போது ரன் அடிக்கிறாங்க. அதனாலதான் வித்தியாசம் இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ்ல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஹை குவாலிட்டி ஆல்ரவுண்டர்ஸ் ஈவன் அஸ்வின் அண்ட் ஜடேஜா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மல்டி டைமென்ஷன் கிரிக்கெட்டர்ஸ், டெஃபினட்டா ஒரு பெரிய பெரிய அசெட். ஐ திங்க் ரோஹித் சர்மாக்கு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு தூண்கள் இருக்காங்க. இவங்களை பத்தி பேசும்போது ஒரு வார்த்தை ஐ வாண்ட் டு மென்ஷன் அபவுட் ஆகாஷ் தீப் ஆல்சோ பிரதம். ஐ திங்க் விக்கெட்ஸ் வச்சு ஒண்டி ஒரு பிளேயரை ஜட்ஜ் பண்ண முடியாது, ரொம்ப நல்லா போட்டிருக்காரு இந்த ஒரு சீரீஸ்ல. ஒர்க் ஹார்ஸ், அதாவது ஒர்க் ஹார்ஸ்ன்றது அவர்தான், லாங் ஸ்பெல்ஸ் போடுறாரு, லைன் அண்ட் லென்த்ல வச்சுட்டே இருக்காரு, நல்லா ஃபிட்டா இருக்காரு. இன்ஃபேக்ட் முகமது சிராஜுக்கே கொஞ்சம் மேல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆகாஷ் தீப்போட ஒரு போலிங். அண்ட் நல்லா தெரியுது பத்திரி, ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட் நிறைய நாள் விளையாண்டு இருக்காரு, நிறைய போலிங் போட்டிருக்காரு. ஏன்னா நீங்க அவர் லைன் அண்ட் லென்த் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹிட் மீ பால்ஸ் எல்லாம் அவர் கொடுக்கறது கிடையாது, நல்லா போடுறாரு, நல்ல பேஸ், லேட் 130ஸ்ல இருக்கு, லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு பியூட்டிஃபுல்லா போடுறாரு. முகமது ஷமி மாதிரி அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு பியூட்டிஃபுல்லா போடுறாரு. நான் உங்களோட நீங்க சொல்ல ஸ்டேட்மெண்ட் நானும் ஒத்துக்கிறேன், முகமது சிராஜ் விட ஸ்லைட்டா நின்ன போன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங், எஸ்பெஷலி இந்த சீரீஸுக்கு அப்புறம். பட் இவங்க ரெண்டு பேருமே சிராஜ் ஆகட்டும் ஆகாஷ் தீப் ஆகட்டும் ரொம்ப முக்கியமா இருக்க போறாங்க ஆஸ்திரேலியால. ஏன்னா இப்ப ஷமியோட ஃபிட்னஸ் பத்தி நமக்கு தெரியாது, சோ போட்டு வந்து பாக்கணும் ஒரு ஃபிட்டா இருக்காரு. பட் எல்லாம் பாசிட்டிவ் சைன்ஸ். சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்தியன் டெஸ்ட் டீம் இந்தியா வீட்டுல ஜெயிக்கிறாங்க நினைக்கிறோம், 18 தொடர்ந்து சீரீஸ் வந்து ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அந்த ஆஸ்திரேலியன் சைடாலேயே செய்ய முடியாதுன்னு இந்தியா செஞ்சிருக்காங்க. அதுக்கு மூல காரணம் அஸ்வின் ஜடேஜா இந்த போலிங் தான், அதுல டவுட்டே கிடையாதுங்க. டெஃபினட்டா டவுட்டே கிடையாது. ஐ திங்க் நீங்க சாதாரண விக்டரி இல்ல, 3 வேற ஒரு விக்டரி ஜெயிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கிரீன் பார்க் ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா 2 மழையை பெய்யல ஆனாலும் ஈரமா இருந்தது. கிரவுண்ட்ஸ்மேன் BCCI எல்லாம் காப்பாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் டீம் இந்தியா இந்த மாதிரி ஜெயிச்சு, இல்லைன்னா கேள்விகள் கேட்போம். WTC பாயிண்ட்ஸ் எடுத்து காப்பாத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேபி BCCI யோசிக்க வேண்டிய விஷயம் என்னப்பா இந்த மாதிரி ஸ்டேடியம்ல இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கே அப்படின்னு. ப்ராபப்ளி தே வில் திங்க் அபவுட் இட். பட் ஹேவிங் செட் தட், ஹேட்ஸ் ஆஃப் டு டீம் இந்தியா, சூப்பர் வின்னு, சீரீஸும் வின்னு கலக்கிட்டாங்க. 40 இருந்தது பத்ரி, ஃபைனல் டே 40 இருந்தது, 40 ஸ்பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னா லிட்டரலி 2 மேட்சை முடிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு மோசமான பிச்சு அதெல்லாம் கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப், வார்த்தைகள் கம்மி, டீம் அப்ரிஷியேட் பண்றதுங்க அந்த இன்டென்ட். டெஃபினட்டா நியூசிலாந்து கொஞ்சம் பயந்துட்டு தான் வருவாங்க. நியூசிலாந்துக்கு இப்ப கேப்டனும் மாறிருக்காங்க, அந்த லேட்டஸ்ட் நியூஸ். டிம் சவுதி ஸ்ரீலங்கால போய் தோத்தாரு, இப்ப டிம் சவுதி கேப்டன் கிடையாது, டாம் லேத்தம். அந்த சீரீஸ் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது 2 பட் இந்தியா டெஃபினட்டா ஃபேவரட்ஸ் இருப்பாங்க. அண்ட் இந்தியாவோட ஐடியா என்னன்னா இங்க எவ்வளவு ஜெயிச்சா பெட்டர், ஏன்னா ஆஸ்திரேலியால
போயிட்டு ஜெயிக்கிறது கஷ்டம். இன்னும் ரெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க, பட் டாஸ்ல திரும்ப மூணாவது வாட்டி ஜெயிக்கிறது கஷ்டம். இந்த டபிள்யூடிசி பாயிண்ட்ஸுக்காக தான் இந்த இன்டென்ட் காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் எவ்வளவு பார்க்கணும் கம்மி தான் டீம் இந்தியா. சூப்பர் சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி வின், ஹேட்ஸ் ஆஃப் டீம் இந்தியா. இந்த மாதிரி பாசிட்டிவ் கிரிக்கெட் நீங்க ஆடி எங்களை என்டர்டெயின் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் குட் லக் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் தி சீசன் ஆல்சோ. நியூசிலாந்து வராங்க, அப்கோர்ஸ் அதை பத்தி ரிவ்யூ நிறைய கண்டென்ட் நம்ம போட்டுட்டே இருப்போம். தேங்க்யூ பிரீதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ பிரதர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ, ஐ சி யூ சூன், பை.